அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. குறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடியை போன்றவர் ஆவார். இந்த நபி மொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனன் அபி தாவூத் என்ற நூலில் 4918 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணாடி நமது குறைகளை எடுத்துரைக்கும் போது, என் குறைகளையா எடுத்துரைக்கிறாய் என்று சொல்லி அதை நாம் அடித்து உடைத்து விடுவதில்லை. மாறாக அந்த கண்ணாடி எடுத்துரைக்கும் குறைகளை முழு மனதுடன் நாம் ஒப்புக்கொண்டு நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்கின்றோம். பிறர் நமது குறைகளை நல்ல மனதுடன் சொல்லும்போது அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்கின்ற பக்குவம் நமக்கு தேவை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சட்டமேதை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். நான் மக்காவிலே இருந்தபோது ஹஜ்ஜுடைய காரியங்களில் 5 விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன். அவற்றை ஒரு நாவிதர் எனக்கு சுற்றி காட்டினார். நான் அதை சரி செய்து கொண்டேன். ஹஜ்ஜ் கடமைகளில் இறுதியானது தலைமுடி நீக்குதல். அங்கிருந்த ஒரு நாவிதரிடத்திலே தலைமுடி சிதைக்க எவ்வளவு கூலி என்று கேட்டேன். அதற்கு அந்த நாவிதர், இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதில் பேரம் பேசுதல் கூடாது, உங்களால் இயன்றதை தாருங்கள், உட்காருங்கள் என்றார். இரண்டாவதாக, நான் கிபிலாவை கவனிக்காமல் உட்கார்ந்தபோது கிபிலாவை முன்னோக்கி அமரும்படி எனக்கு அவர் சைகை செய்தார். நான் கவனக்குறைவால் தலையினுடைய இடது பக்கத்தை காட்டிய போது அவர் முதலில் வலதுபுறத்தை காட்டுங்கள், வலதுபுறத்தை தான் முதலில் சிதைக்க வேண்டும், இரண்டாவது தான் இடதுபுறத்தை சிதைக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அந்த மூன்றாவது விஷயம். நான்காவதாக, அவர் என்னுடைய தலைமுடிகளை சிதைக்கின்ற போது நான் மௌனமாக இருந்தேன். அவர் ஏதேனும் தக்தீர் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று நான்காவதாக எனக்கு சுட்டிக்காட்டினார். நான் முடி சிதைப்பதற்கு பின்பு எழுந்து நின்று வாகனத்திற்கு செல்லலாம் என்று நினைத்த போது அவர் என்னை 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு செல்லுங்கள் என்று 5வது விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார். இந்த நாவிதர் எனது ஒவ்வொரு தவறையும் சுட்டிக்காட்டிய போது நான் ஆச்சரியம் அடைந்தேன். இவர் நாவிதர் போல் தெரியவில்லையே, மார்க்கத்தினுடைய ஹஜ்ஜினுடைய சகல காரியங்களையும் அறிந்தவராக இருக்கின்றாரே என்று ஆச்சரியப்பட்டு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் சரி செய்து கொண்டேன். அதற்கு அவருடைய அந்த வழிகாட்டுதல் எனக்கு ஒரு மிகப்பெரிய துணை சாதனமாக அமைந்தது. அந்த வேளையிலே நான் ஒரு இமாம் என்றோ, நான் ஒரு சட்டமேதை என்கின்ற அகம்பாவிதம் எனக்கு கிஞ்சிற்றும் என்னுடைய மனதிலே உதிக்கவில்லை. மாறாக அவர் நல்வழி காட்டுகிறார், அவர் சொல்வதிலே உண்மை இருக்கின்றது, நம்முடைய குறைகளை சுற்றி காட்டுகின்றார் என்பதை புரிந்து கொண்டு அந்த கட்டத்திலே என்னை நான் என்னுடைய குறைகளை நான் சரி செய்து கொண்டேன் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டிய செய்திகளை நாம் ஆராய தலைப்படுகின்ற போது, வியாபாரம் செய்தாலும் விளையாட்டில் ஈடுபட்டாலும் நமது தவறுகளை ஏற்றுக்கொள்வதை பொறுத்துத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அப்படி நாம் சிந்திக்க தலைப்படுகின்ற போது வாழ்க்கையில் நமக்கு வெற்றி தேடி வருகின்ற ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. வளர்ச்சியை நோக்கி செல்லும் ஒருவரிடம் நிறை குறை இருக்கும், அதை அடையாளம் கண்டு களைய வேண்டியவற்றை களைந்து வளர்த்தற்க வேண்டியதை வளர்க்கத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.